மீசிய முருகு சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். ஓகே, அவங்க வந்து அங்க வந்து பாத்துட்டே இருந்தாங்க. நான் நினைச்சிட்டேன், நிஜமா சொல்லுனா நம்ம அக்கான்னு அவங்களுக்கு தெரிய பாக்குறாங்க. நானும் ஒரு ஃப்ரெண்டு கூட போயிருந்தேன். சரி, கடைசியாக ஆஃப் ஸ்க்ரீனில் யாரை கெட்ட வார்த்தையில் திட்டினீங்க? கடைசியாக என்ன வார்த்தையில் திட்டினீங்க? யாரை திட்டினீங்க? ஏங்க நல்ல கொஸ்டின் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு படத்தில் சொல்ற மாதிரி சொன்னால் கேட்கும், அந்த மாதிரி ஒரு அப்படி இருக்கும்ல? கேட்கலையே. அதான் அந்த எது அப்படின்ற உன்னையேண்டா விட்டு போனா, நீ எவ்வளவு நல்ல வேண்டாம். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் யாராவது இந்த கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கேன்னு சொன்னாலே கேட்கவே கஷ்டமா இருக்கு. அது என்ன கருப்பா இருக்கேன்னு ஒண்ணு இருக்கும்ல, அப்புறம் நானே அது அதை பத்தியே விட்டுட்டேன். வணக்கம் மீசை முருக்கு வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோக்கு யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் சென்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பயங்கர ட்ரெண்டிங்கில் இருப்பாங்க. இவங்களோட ஃபோட்டோ இல்லாத தம்ப்லைன் இல்லை யூடியூப்பில், இவங்க ஆள் இல்லாத படமே இல்லை. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இவங்க வந்து பயங்கரமாக கமிட்மெண்ட்டோட பயங்கர பிஸி ஷெட்யூலில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் தான் வந்திருக்காங்க. ஸோ வெல்கம் டு த ஸ்டுடியோ சரண்யா. தேங்க்யூ ஸோ மச். ஆனால் பயங்கர பிஸியாக இருக்கீங்க, எப்படி இந்த ஷெட்யூல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க? இப்படி என்ன ஸ்டார்டிங்லேயே இப்படிலாம் கேட்டேன். அவ்வளோ சீன்லாம் நிஜமாவே யாருக்குமே இல்லை. நீ எனக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை. இல்லை, உண்மையாக கேட்குறேன், பயங்கர பிஸியாக இருக்கு. அப்படி இருந்தால் பிளான் பண்ணி பண்ண வேண்டியதான். வடிவேல் வாஷில் சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ண பண்ணக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ நமக்கான வேலையை கரெக்டாக பிளான் பண்ணால் அது பண்ண வேண்டியதான். ஷெட்யூல் போட்டு தான் வேலை செய்கிறீங்க. சரி, ஓகே, சூப்பர். ஸோ மீடியாவில் இருக்க எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்மளை வந்து ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்றதான் எல்லாருமே உழைக்கணும். கண்டிப்பாக. உங்களை ஃபஸ்ட்டு டைம் எப்போ ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது? ஆறாவது சின்னம் படத்தில் ரிப்போர்ட்டராக நினச்சிருப்பேன். எனக்கு வேற எதுவும் இப்போ சடனாக நிஜமாக யோசிச்சா ஞாபகம் நினைக்கிறேன். நான் அப்போ ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ சன் டிவியில் அந்த படம் போட்டிருந்தாங்க. பார்த்துட்டு யாருனே அவர் எனக்கு தெரியாது. இப்போ டூ இயர்ஸ் பேக் வந்து அவர் வண்டி பைக் நிறுத்திட்டு, ஆ நீங்கள் ஆறாவது சின்னமில் ரிப்போர்ட்டராக பண்ணியிருந்தாலும் அப்படின்னு கேட்டாங்க. அது எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. சின்ன போர்ஷன் ரோபோ சங்கர் சார்லி சார் அவங்க கூட வருவேன், அதை ரெகக்னைஸ் பண்ணி அவர் என்னென்னு கேட்டது எனக்கு, ஓ அது அவ்வளோ ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு தோணுச்சு. அது எனக்கு பெருசாக தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடிலாம் நிறைய யூடியூப்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது கேட்பாங்க, பட் அவர் எனக்கு கேட்டது பாரா அப்படின்னு இருந்தது. ஏதோ நம்ம எதிர்பார்க்காத ஒரு படத்துல இருந்து சார் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றது, அது எனக்கு பெருசாக இருந்தது. இப்போ முந்தானத்தை வந்து சீரு பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பையன் பைக்ல போகும்போது பைக் சிஸ்டர் நீங்க சீருல பண்ண போடணும், ஆமாம் ப்ரோ அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் செல்ஃபி மூமெண்ட் எப்போ இருந்தது? நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் அவங்க கூட அப்படின்ற மாதிரி. ஃபோரம் மால இந்த கேஎஃப்சி போயிருந்தப்போ ஒரு பையன், அது ரெண்டு குட்டி பசங்க தான். அவங்க குட்டி பசங்கன்னா அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். அவங்க வந்து அங்க வந்து பாத்துட்டே இருந்தாங்க. நான் நினைச்சிட்டேன், நிஜமா சொல்லுனா நம்ம அக்கான்னு அவங்களுக்கு தெரியல, பசங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி. நானும் ஒரு ஃப்ரெண்டு கூட போயிருந்தேன், அந்த பசங்க ஏன் அப்படி பாத்துட்டு இருக்காங்க, ஒருவேளை நம்ம பெரிய பொண்ணுன்னு தெரியாம பாக்குறாங்களா, இதெல்லாம் கூட தோணுச்சு. இதெல்லாம் பொண்ணுங்க நினைப்பாங்களா அப்படி. அவ தான் எனக்கு அதை சொன்னான். அப்புறம் பார்த்தா பக்கத்துல இருந்து அக்கா உங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பாத்துருக்கோம், கூட போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டான். அடப்பையா ஏன் பாத்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி தோணல. ஸோ அந்த ரொம்ப எனக்கு வந்து பயங்கரமா செழிப்பாவும் இருந்தது, சேம் டைம் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். அதே மாதிரி சரண்யா வந்து இந்த கூச்சம்லாம் இருக்காது, கூச்சமே இல்லாமல் நடிப்பாங்க அப்படின்ற விஷயத்தை நாங்கள் பார்த்துருக்கோம். போல்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்ற மாதிரி சொல்லாமா இங்கிலீஷில் அப்படி சொல்லலாம், தமிழில் எடுத்தால் கூச்சமே இல்லைப்பா, நான் எப்படி வேணாலும் நடிப்பேன், எனக்கு நல்லா நடிப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கெட்ட வார்த்தை பேசுறது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீனில்? அது கம்ஃபர்டபுளாக கிடையாதுங்க. இப்போ இங்கே எடுக்கிறீங்கன்னா அந்த கேமராமேன் முன்னாடி டைரக்டர் முன்னாடி நான் பேசணும்னா அது ரொம்ப கூச்சமாக தான் இருக்கும். கோ ஆர்டிஸ்ட் முன்னாடி பேசணும்னா கூச்சமாக தான் இருக்கும். கோ ஆர்டிஸ்டே பேசுவீங்களே நீங்கள் தான் முன்னாடி, அந்த கோ ஆர்டிஸ்டே தான் பேசுவீங்க. சாரி கேட்டுப்போம், சாரி இது மாதிரி பேசுவோம், சாரி கேட்டுப்போம், அது ஒரு மாதிரி தான் இருக்கும்ல. அது எப்படி பேசும்போது வியர்டாக தான் இருக்கும். பட் கதைன்னு வந்துட்டா யாரும் ஸ்கிரிப்ட்ல இருக்க கெட்ட வார்த்தை தான் வருமா, இல்ல ஃப்ளோல நாலஞ்சு சேர்ந்து? இல்ல இல்ல, அப்படிலாம் நிச்சயமா வராது. வந்தாலும் டைரக்டர் விட மாட்டாங்க, வராது. அது நமக்கே தெரியும், ஸ்கிரிப்டுக்காக தான் அது வருதே. அதனால வந்து அது இருக்காது. அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆன் ஸ்கிரீன்ல கெட்ட வார்த்தை பேசுறது வந்து.
கஷ்டம்தான். சரி, கடைசியா ஆஃப் ஸ்கிரீன்ல யார கெட்ட வார்த்தையில திட்டீங்க? கடைசியா என்ன வார்த்தையில திட்டீங்க? யார திட்டீங்க? ஏங்க, நல்ல க்வெஸ்சன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க நினைக்கிறேன். யார திட்டீங்க? சொல்லியாகணுமா? கண்டிப்பா ஆப்போசிட் செக்ஸ் தான். பையனா சொல்லணும் இல்ல? அது வெட்டுசாரிருக்காங்க. எல்லாரும் சொல்லும்போதே நான் அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி சொல்லணும். இங்க பாருங்க, இதெல்லாம் நீங்க நிஜமா போடவே கூடாது. நான் சொல்லிட்டேன், போட்டாலும் யாருமே பாக்காதீங்க. நிஜமா நான் இப்படி நான் க்ளோஸ் பண்ணிட்டு எப்படி போடுவீங்கன்னு எனக்கு தெரியல. நான் பதில் சொல்ல மாட்டேன். அப்போ எனக்கு நிஜமா ஒரு மாதிரி இதுவா இருக்கு. ஸோ அப்போ வந்து வெட்டிசார் ஜென்ரலாவே ஸ்பாட்ல அப்படி ஃப்ளோவில் வரும்ல, அவர் 20 நாள் எனக்கு அதை கேட்டு 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 பழகி அந்த வார்த்தை வந்து டக்குன்னு காதுக்குள்ள போயிடுச்சு. பாத்ரூமில் கதறினார் சரண்யா, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா பாத்ரூமில் வலிக்கு வந்து அழுதுகிட்டு இருப்பீங்க, அண்ணா கதர்ந்து தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தமிழ்லைன்லாம் பார்க்க சொல்ல வீடாக என்னடா நான் கொடுத்த இன்டர்வியூக்கு வேறு மாதிரி தமிழ்லைன் இருக்குது, அந்த மாதிரி தான் எப்படி ஃபீல் பண்ணுது? இருக்கு, அவங்க டிஆர்பிக்காக அவங்க வச்சுக்கிறாங்க. ஓப்பன் பண்ணணுமே, அது அப்போதான் அப்படியே போயிடுவாங்கல்ல. கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும், டைட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் பார்க்கணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க. அது நிறைய இப்போ நம்மளே என்ன வைக்க போகிறோம்னு உங்களுக்கு தான் வரும். ஒரு இப்போ மாட்டு சேலரி வெற்றி சார் சொன்னது தான் நான் செஞ்சேன். அந்த மாதிரி எதாவது வச்சிடலாம். நீங்கள் வச்சிங்கன்னா விஷயம் நான் உங்களே சொல்லி போடவே கூடாது. இது நீங்க வந்து ஒரு 1 hour கூட எக்ஸ்ட்ரா இன்டர்வியூ எடுத்தீங்க. இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணி சொல்லுவேன், இந்த இந்த கண்டென்ட்லாம் போடாதீங்க, நான் இப்போ நீங்க எடுத்துடுவீங்க. எடுத்துடலாம் ஃபுல்லா எடுத்துடலாம். ஓகே, சோ உங்களுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் வாய்ப்பு எத்தனை ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் கிடைச்சது? காதலும் கடந்து போகும் என்னோட ஃபஸ்ட்டு படம். அது வந்து நான் ஆடிஷன் போய் பண்ணது. ஆனால் இப்போ அதை பார்த்தா ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரோல் மாதிரி இருக்கும். நான் அதுக்கே நான் ஆடிஷன் தான் போனேன். இன்டர்நெட் சாந்தை படத்துக்காக சிவி குமார் சார் ஆஃபீஸில் வந்து விஷ்ணு விஷால் கருணாகரன் ஆதி பவன் ஆதி இவங்க எல்லோரும் இன்டர்வியூ பண்ணுறதுக்காக சேனல்லேருந்து போயிருந்தோம். அப்போது மேலே ஆடிஷன் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. அப்போது எனக்கு ரிஜெக்ட்லாம் நான் ஆகலை. ஓகே பண்ணாங்க. இது எல்லாமே நடந்தது. என் சேனல் கிட்டே சொன்னேன், எனக்கு சினிமாவில் ட்ரை பண்ணணும்னு ஆசை இருக்குது, நான் ஒரு வாட்டி மேலே ஆடிஷன் போய் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மேலே போய் அட்டன் பண்ணும்போது ஓகே தான் சொன்னாங்க. ஒரு ரிப்போர்ட்டர் ரோல், லைக் நான் ரிப்போர்ட்டர் தான், அந்த மாதிரி ஒரு ஆடிஷன் ஏதோ பண்ணாங்க. அப்புறம் வந்து மீன்ஸ் ரிப்போர்ட்டர்னா நான் டிவி ஆங்கர் சொன்னாங்க. ஃப்ரெண்ட் ரோல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஃப்ரெண்ட் ரோல் வேறு யாரும் பண்ணாங்க, கோ டைரக்டர் யாரும் தெரிஞ்ச பொண்ணு பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் கடைசியாக ஒரு ரோல் அந்த கான்ஃபரன்ஸ் காலில் வரும் அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமாக அழுது. ஸோ ஃபஸ்ட்டு வாய்ப்பே கிடைக்கிற மாதிரி இருந்துட்டு அது வேறு மாதிரி ஆனது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் கிடைக்கிற படங்கள்லாம் தெரியுமே, உடனேலாம் எதுவுமே ஓகேலாம் ஆகாது. நம்ம தான் பண்ண போகிறோம்னு சொல்ல கடைசியில் குட்டி போன மாதிரி இருக்கேன், கருப்பாக இருக்கேன், அப்புறம் உறுதியாக இருக்கேன், வேணாம் இந்த ரோலுக்கு இவங்க ஆல்ரெடி பார்த்துட்டோம், இன்னும் கொஞ்சம் போல்டாக இருக்கணும் அப்படின்லாம் நிறைய நடக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வாய்ப்பு வந்து அப்புறம் ரிஜெக்ஷனுக்கு அப்புறம்லாம் வரல. கிடச்சது ஆனால் கிடச்ச மாதிரி அமையல. அது அமையல. அதுக்கு நான் ஒரு 3 நாள் பயங்கரமாக உட்காந்து அழுதேன், என்ன இது ஃப்ரெண்ட் ரோல் கிடைக்க போகுதுன்னு ஆசை. இருந்தாலும் அந்த படம் பார்த்து ஃப்ரெண்ட் ரோலே தெரியல, அதுக்கு இந்த கேரக்டராவது தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப இருக்கிறதுலே பெரிய சோகம் என்னன்னா, எனக்கு ரொம்ப நாள் அப்புறம் தான் தெரியும். யாராவது ஒரு 3 இயர்ஸ் பேக் என்கிட்ட கேட்டால் என்ன படம் நினைச்சிருக்கேன், காதலும் கடந்து போகும்னா நான் சொல்லுவேன். இப்போ பார்த்தா அதெல்லாம் சொன்னால் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரோல்ன்றது எனக்கு இப்போ தான் புரியுது. அப்போ வேணா நான் நடிச்சது தானே சொல்ல முடியும். ஒரு ஈவன் படச்சென்னை வரைக்குமே நான் எந்த படமுமே சொல்றதுக்கு எனக்கு ப்ரொஃபைலே கிடையவே கிடையாதுங்க. அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சோகமே. நம்ம ஒரு அப்கமிங்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம், எல்லாமே ட்ரை பண்ணுவோம். இந்த படம் வந்தால் லைஃப் மாறிடும், அந்த படம் வந்தால் சான்ஸ் கிடைச்சிரும்லாம் நினச்சிட்டு இருப்போம்ல. ஆனால் அதெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்றது படம் ரிலீஸ் ஆனது அப்புறம் தான் தெரியும். இந்த கருப்பாக இருக்கேன் அப்படின்ற விஷயம் சொல்லணும்னு எனக்கு முடியும். நம்ம ஊரில் என்ன தான் கருப்பு பவர்லா, கருப்பு தாண்டா அழகுன்னு பேசினாலும் அந்த கருப்புன்ற ஒரு விஷயத்தினால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்மளை வந்து ஒதுக்குறாங்க. எப்படிலாம் ஃபேஸ் பண்ணி எவ்வளோ கஷ்டம் இருந்தது? நம்ம வந்து டஸ்கியாக போகிறோன்ட்டோம் அப்படின்றதுனால ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, நம்ம ஏன் டஸ்கியாக போடணுன்ற மாதிரி?
அதெல்லாம் ஐயோ எல்லா இன்டர்வியூலாம் எனக்கு இதுதான் பெரிய சோகமே. இது க்வெஸ்சன் கேட்டால் நான் நிறைய அரசியல் பேச வந்துட்டேன் அப்படின்னு நிறைய இருக்கும். இந்த கேஸ் இந்த வந்து மேண்டட்டரியாக இருக்கக்கூடிய ஒரு க்வெஸ்சனாக மாறிடுச்சு. இப்போ கருப்பாக இருக்க, இப்போ நம்மளாம் எல்லாரும் சொல்கிறது தான், கருப்பாக இருக்க பசங்கள இல்லை பொண்ணுங்களை வந்து என்ன தான் அழகு கருப்பு அழகுன்னு சொன்னாலும் அதை நிராகரிக்கிறாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? நிராகரிக்கிறாங்கன்னா ஏன் நிராகரிக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு ஏதோ டிசீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க. அது ரொம்ப கஷ்டம். என்ன கருப்பாக இருந்தால் இப்போ என்ன பிரச்சனை? ஓகே, அந்த கேரக்டருக்கு வேலையாக வேணும்னா அது பண்ணலாம். சில இடங்களில் வேணும்னே தவிர்க்கப்படுறாங்க, டஸ்கியாக இருக்கிற பொண்ணுங்க. வெவ்வே வெவ்வே ஃப்ரேமில் வந்து வெள்ளையாக காமிச்ச வெள்ளை தான் டக்குன்னு இம்ப்ரெஸ் ஆகும். இப்போ ஒரு கூட்டத்தில் பசங்க பொண்ணை சைட் அடிக்கிறாங்க அப்படின்னா, நான் லிட்டலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் தான் இது. விளையாட்டு போனது தான் ஃபஸ்ட்டு சைட் எடுப்பாங்க. நான் காலேஜ் படிக்கும் போது நான் பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்கேன். என் கூட என்னோட ஃப்ரெண்டு ஷாத், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஷீ இஸ் வெரி ஃபேர், அவள் ரொம்ப கலராகவே இருப்பாள். அவகிட்டே சொல்லுவோம், இப்போ நீ விளையாட்டுக்கு இருந்தாலும் ஒன்று சைட் அடிக்கிறாங்க. இப்போனா நமக்கு எனக்கு இப்போ நல்லாவே புரியும், ஆக்சுவலாக சைட் அடிக்கிறது ஒன்றுமே இல்லை, அதில் என்ன ஃபீல் இருக்குது. அப்போ காலேஜ் படிக்கும்போதெல்லாம் ஒரு ஒரு அந்த மைண்ட் செட், அப்போ இருக்க ஏஜ் டீனேஜில் அது ஒன்று இருக்கும்ல, பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அது அட்ராக்ஷனே ஃபஸ்ட்டே வந்து பார்த்ததுமே வந்து ரொம்ப ஒரு ஒரு செக்ஸ் அப்பீல் இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு, ஒரு அட்ராக்டிவான ஒரு ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் அப்பத்துல இருந்தே வந்து சொல்லுவாங்க, உனக்கு என்ன லட்சணமா இருக்கேன், கருப்பா கதையா இருக்கேன், கண்ணு மூலி. இந்த பிரேக்அப் ஆன பிறகு உனக்கு உன்னை ஏன்டா விட்டு போனா, நீ எவ்வளவு நல்ல வேண்டாம். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் எனக்கு யாராவது இந்த கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கேன்னு சொன்னாவே எனக்கு அந்த வார்த்தை கேட்கவே கஷ்டமா இருக்கும். அது என்ன கருப்பா இருக்கேன்னு ஒன்று இருக்கும்ல, அப்புறம் நானே அது அதை பத்தியே விட்டுட்டேன். ஸோ அதனாலதான் என்னன்னு தெரியல, இவங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு. நான் எந்த ஒரு ரீசன்ட் டைம்ல இல்லை, ஏதாவது ஒரு டேரக்டர் ஃபேமஸான டேரக்டர் இல்லம்மா என்ன படம் எடுத்தாரு சொல்லுங்க போதும். எனக்கே கொடுத்துருக்கலாம் அந்த ரோல். என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, நீ ஏன் அந்த ரோல் பண்ணல, நீ பண்ணுவேன்னு நினச்சோ, நீ பண்ணுவேன்னு கேட்டாங்க. நீ கேட்கலையாருனாங்க, நான் ஆடிஷன்லாம் போனேன், கேட்டேன், இருந்தால் சொல்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா அந்த படத்தில் நான் இதில் தான், எனக்கு தெரிஞ்சு நான் டஸ்கியாக இருக்கிறதால அவர் எனக்கு கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் தாண்டி ஒரு கிரியேட்டருக்கு ஒன்று தோணுங்க. அந்த கதை எழுதும்போது அந்த ஃபேஸ் யாரை கேட்குதோ, சில பேர் எழுதும்போதே ஞாபகத்துக்கு வருவாங்க மைண்டில். அப்புறம் கதை முடிச்சதுக்கப்புறம் இவங்க பண்ணால் இது நல்லாயிருக்கும்னு ஒன்று இருக்கும், அதனால் அந்த கதை டிசைட் பண்ணுது. அதை தாண்டி இங்கே நிறைய விஷயம் இருக்குது. இப்படி இருக்கிறப்போ கடைசியில் நம்ம எதை சொல்லி தான் நம்ம மைண்டு வந்து ஓகே ஃபைன், எனக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக வந்து செய்வோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் கண்டிப்பாக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. பார்ப்போம். இப்போ சீரு ஓகே, ரொம்ப எமோஷ்னலாக போயிடுச்சு. ஆக்சுவலி அந்த ஒரு கருப்புன்ற ஒரு விஷயத்தை அவ்வளோ அரசியல் இருக்குது இல்லையா? ஸோ அது ஒரு பக்கம் இருக்க. சீரு படத்தில் பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து கேங்காக ஃபார்ம் பண்ணி க்ரைம் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் பொண்ணுங்களாம் நீங்களாம் கேங்காக ஃபார்ம் பண்ணி பண்ண க்ரைம் என்ன? ஐயோ நிறைய இருக்குது போடைய. அப்படி க்ரைம்லாம் பண்ணல, காலேஜ் படிக்கும்போது நான் ஒரு பெரிய க்ரைம் ஒன்று பண்ணிட்டேன். ஆ ஆ, அது க்ரைம்னா நாட் க்ரைம், அது வந்து குவேட்னு ஒன்று இருக்குது. அது வந்து நான் ஒரு மைக்ரோவேவ் ஸ்டூடெண்ட், ஓகே, லேபில் தான் அது இருக்கும், அது இவ்வளோ தான் இருக்கும், ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அது ரொம்ப காஸ்ட்லியானா, அது நான் என்ன பண்ணிட்டேன், அதை வந்து திருடிட்டேன். அது ஒரு ஜாலிக்காக பண்ணிட்டேன், திருடணும்னா அதை எடுத்துகிட்டு போனால் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு கெத்தாக அப்போ காலேஜ் படிக்கும் போது ஒன்று எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுமோ அதை பண்ணுவோம்ல. என்னோட நாங்கள் ஒரு கேங் இருப்போம், பிரைசி, துளஸ், கௌசி, ஸ்வாதி, இப்போ நாங்கள்லாம் ஒரு ஒரு கேங்காகவே இருப்போம். அவங்கக்கிட்டலாம் வேறு நான் அப்படியே சொல்கிறேன், ஒரு மாதிரி இது இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், இதுக்கு எப்படியா, நாங்கள்லாம் ஒரு இதுவாக அதை இருக்காத இருக்காதுன்னு அவங்க சொன்னாங்க. அவரோட லைன்லேருந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம், ஆக்சுவலாக இந்த சொல்யூஷன்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நான் அது என்ன பண்ணுறேன், அதை எடுத்துட்டு டெஸ்க்கு கீழே போட்டேன். லேப்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும்ல, பெரிய பெரிய டெஸ்க் லைக் இருக்கும், கீழேலாம் ஸ்பேஸே இருக்கும், அது குட்டியாக தான் இருக்கும். அது நான் தான் பண்ணிட்டேன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை நான் தான் பண்ணிட்டேன்னா யாரும் ஒரு ப்ரூஃப் கிடைக்கல, ப்ரூஃப் இல்லை. நான் சரண்யா தான் எடுத்தேன், அப்போ கேம் சிசிடி அப்படிலாம் கிடையாதுல, ஹெச்ஓடிக்கு தெரியும் நான் தான் எடுத்தேன், எங்கள் மேம்க்கு தெரியும் நான் தான் எடுத்தேன், ஜெயபாரதிக்கெல்லாம் அவங்களுக்குலாம் தெரியும், அதனால் நான் தான் எடுத்தேன், யாரும் என்கிட்ட கேட்க முடியாது, என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லி கொடுக்கல. ஆனால் அதுக்கப்புறம் நான் தான் எடுத்தேன்னு போய் சொல்கிறதுக்கு எனக்கு தைரியமும் இல்லை. அது நான் ஒரு கெத்துக்காக பண்ணிட்டேன், ஒரு ஜாலிக்காக பண்ணிட்டேன். அப்புறமா வந்துட்டு அது எடுத்துப்போ வீட்டில் பீரோவில் அந்த குட்டி இது அது வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, எடுத்துகிட்டு போய் திருப்பி வந்து அதே இடத்துல வச்சுட்டேன். எப்படி வந்தது என்ன வந்ததுலாம் கேட்டாங்க, நான் வந்து நாயவே தருவேன், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தெரியும் அந்த வேலை நான் தான் பண்ணேன். ஸோ கேங்காக இந்த வேலை நாங்கள் பண்ணியிருக்கோம்.
மாதிரி குட்டி குட்டியா சின்ன சின்ன விஷயம். இன்னைக்கு பார்த்தால ஏன் இப்படி டிசிப்ளின் இல்லாமல் இருந்திருக்கேன் சார், பஞ்சுவாலிட்டியே இல்லையே, ஒழுக்கம் இல்லாமல் ஏன் இருந்திருக்கேன்னு தோணும். பட் அப்போ காலேஜ் படிக்கும் போல இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப நம்மள டான் மாதிரி காமிச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ண சேஷ்டைகள்லாம் இருக்கு. இப்போ வளர்ந்து வந்துகிட்டு இருக்கீங்க, நிறைய படங்களில் கமிட் ஆகிட்டு அப்கமிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய செலிபிரிட்டிஸை மீட் பண்ணுற ஒரு சான்சஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மீட் பண்ணுற செலிபிரிட்டி எந்த செலிபிரிட்டி ஓவராக பண்ணுறாரு ஓவராக பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவது உண்டா? இருக்கு, ஆக்டர் ஆக்ட்ரஸ்னு இல்லை, ஜென்ரலாக இருக்கு. கண்டிப்பா யாருன்னா சொல்லுவேண்ணா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணாங்கன்னு ஏதாவது? இல்லைங்க, அது ஒரு ஒரு அங்க கூட தான் நான் நடிக்கிறேன். அது ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு மாதிரி ஹட் பண்றாங்க. அது ஒரு அவங்க கூட வரப்பல நல்லா பேசுறாங்க. ஒரு I'm gonna make it burn.